அந்தியூர் அருகே வரட்டுப்பள்ளம் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அந்தியூர் அருகே இருக்கக்கூடிய வரட்டுப்பள்ளம் அணைதான் தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருவதால் அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடப்பட்டிருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அந்தியூர் அருகே பர்கூரினுடைய மலைக்கு செல்லக்கூடிய வழியில் அமைந்திருக்கின்றது இந்த வரட்டுப்பள்ளம் அணை. சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அணையினுடைய மொத்த கொள்ளளவு 33.46 அடியாகும். தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் 11 சென்டிமீட்டர் அளவிற்கும் நேற்று 10 மில்லிமீட்டர் அளவிற்கும் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக இந்த கல்மடுவு, கும்பரவாணி பள்ளம், வரட்டு பள்ளம் ஆகியவற்றில் பெருக்கெடுத்து வந்த தண்ணீரின் காரணமாக வரட்டு பள்ளம் அணை முழு கொள்ளளவான 33.46 அடியை இன்று காலை எட்டியிருக்கின்றது. அணைக்கு தற்பொழுது நீர்வரத்து வினாடிக்கு 140 கனஅடி அளவிற்கு இருக்கிறது. முழு கொள்ளளவை இந்த அணை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையினால் வரக்கூடிய தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீரானது அடுத்தடுத்த ஏரிகளுக்கு செல்கிறது. குறிப்பாக அந்தியூரினுடைய பெரிய ஏரி, கெட்டி சமுத்திரம் ஏரி ஆகியவற்றிற்கு இந்த உபரி நீரானது அடுத்தடுத்து செல்கிறது. இதனால் வழியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சங்கராபாளையம், எண்ணமங்கலம், கெட்டி சமுத்திரம் பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருமாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் வருவாய்த்துறை சார்பில் விடப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 நாட்களில் மட்டும் இந்த அணையினுடைய நீர்மட்டம் என்பது 3.5 அடி அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. இன்னும் அதிகபட்சம் அலை பெய்யக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ள வருவாய்த்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் உஷார்படுத்தி இருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.